மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநில எல்லைப் பகுதிகளில் அமைதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் அசாம் மாநிலம் தாமல்பூரில் எல்லை பாதுகாப்பு படை மத்திய பணிவனை மற்றும் பண்டக சாலைக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் பிரதமர் மோடி தலைமையில் அசாம் முதலமைச்சரும் மத்திய உள்துறை அமைச்சகமும் அசாமைச் சேர்ந்த போராளி குழுக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அம்மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்டியிருப்பதாக தெரிவித்தார் போடோலாந்து ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் விதமாக அடுத்த மூன்று ஆண்டுகளில் அசாம் மாநிலத்தில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் போடோ பகுதியின் உள்ளூர் மொழி இசை நடனம் மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளத்தினை பேணி பாதுகாப்பது ஊக்குவிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார் மத்திய படையினருக்கான பணிமனை மற்றும் கிடங்கு பகுதியில் அமைக்கப்படுவதன் மூலம் அசாமின் பாதுகாப்பு மேலும் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா போடோ பிராந்திய கவுன்சிலின் நிர்வாகிகள் மத்திய உள்துறை செயலாளர் எல்லை பாதுகாப்பு படை தலைமை இயக்குநர் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நாட்டில் நூற்றி ஏழு இடங்களில் உள்ள மத்திய துணை ராணுவப் படையினரின் கேண்டீன்களில் கதர் மற்றும் கைவினைப் பொருட்கள் விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அசாம் மாநிலம் தாமல்பூரில் நேற்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசியவர் நாடு முழுவதும் உள்ள அனைத்து கேண்டீன்களிலும் கதர் பொருட்கள் விற்பனை விரைவில் தொடங்கும் என்றார் தேசப்பிதா காந்தியடிகளுக்கு சுதேசியின் அடையாளமாக திகழ்ந்த கதர் பொருட்கள் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியின் தற்சார்பு இந்தியா கனவை நனவாக்கும் கருவியாக உள்ளன என்று தெரிவித்தார் காது என்பது தூய்மையை உறுதி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் மோடியின் ஆட்சிக் காலத்தில் கதர் கிராம தொழில் ஆணையம் கடந்த நிதியாண்டில் சுமார் ஒன்றேகால் லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாகவும் இது அதற்கு முந்தைய ஆண்டை காட்டிலும் இருநூற்று ஐம்பது சதவிகித வளர்ச்சி என்றும் அமித்ஷா தெரிவித்தாா்